ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், 50 குவாலிட்டிஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ரிசல்ட் ட்ரிவன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாங்க, ஹை பர்ஃபார்மர் வந்து ஒரு ரிசல்ட் ட்ரிவன் ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ட்ரைவ் பண்ணுவாங்க, அந்த ரிசல்ட்டை வந்து ட்ரைவ் பண்ணி எண்ட் ரிசல்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து அழகாக அவங்க கொடுப்பாங்க. அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தே கிளியர்லி செட் த டார்கெட்ஸ், நம்ம இதை தான் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக அவங்க எழுதி வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற ஸ்பெசிஃபிக்காக அந்த கோல்ஸையும் டார்கெட்ஸையும் எழுதி வச்சுருவாங்க. அதை நோக்கி அவங்க வந்து டீமை கொண்டு போய் அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட கெரியரில் வந்து நல்லா வளர முடியும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ். நான் ரீசெண்டாக கற்றுட்டு இருந்தேன்னா, ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். திரும்பவும் சொல்கிறேன், ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். 9 to 5 ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சில பேர் 2 விஷயம் பண்ணுறாங்க, அவங்க 5 விஷயம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓவர் கம் ஆப்ஸ்டக்கல்ஸ். நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும்னா நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் வரும், அதை நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம போய் மேனேஜ்மெண்ட்டில் போய் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றது ஓகே, பட் தே வில் ஹெல்ப் யூ. பட் ஆனால் என்னென்னா, அவங்க சொல்யூஷன் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு தான் நமக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் நமக்கு வந்து பேமெண்ட்டும் பண்ணுறாங்க. வி ஷுட் ஹாவ் அன் ஆட்டிடியூட் டு ஓவர் கம் அப்டக்கல்ஸ். அப்புறம் நம்மளோட சக்ஸஸையும் வந்து மெஷர் பண்ணணும். போன ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வரணும். அதில் இருக்க ஃபீட்பேக் எடுத்து அடுத்த ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கணும். ஸோ 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஹை பர்ஃபார்மர் எக்ஸலன்ஸ்க்காக ஏம் பண்ணுவாங்க, அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஃபுல் எனர்ஜி 100% தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக, எனர்ஜி ஃபுல்லாக எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸலண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்றத வந்து அவங்க எப்பொழுதுமே நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், சில பேர்லாம் எப்படா மேலே கலகடன்னு போயிடுறாங்க, லைக் கெரியர் லெட்டரில் வந்து மேலே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு தான், ஒரு எண்ணம் தான், நான் இந்த கொடுத்த வேலையை அழகாக பொறுப்பாக எக்ஸலண்ட்டாக பண்ணி முடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தான் இந்த ஹை பர்ஃபார்மரை மாற முடியும். ஸோ உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் ட்ரிவன் குவாலிட்டி உங்களுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பை பை.